ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். நான் உங்கள் அஸ்வின். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் மந்த் நம்மளோட சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். யாரோ ஒருத்தவங்க கோர்ட்டில் கேஸ் ஒன்று போடுறாங்க. அந்த கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பள்ளிகள் திறப்பு குறித்து நம்மளோட தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்க. இது சம்மந்தமாக ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே தமிழக அரசு ஒரு வேலிடான பதில் சொல்லணும். அதாவது பள்ளிகளை திறக்கிறாங்கன்னா இத்தனாம் தேதி திறக்கிறாங்கன்னு சொல்லணும். திறக்கலை அப்படின்னா அப்போ எப்போ திறப்பாங்கிறதுக்கு நிலையான ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த நவம்பர் 11. ஓகே, ஸோ இன்றைய தினம் அந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்தப்போ தமிழக அரசு வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக ஜட்ஜஸ் வந்துட்டு எப்போவுமே அவங்களோட கருத்துக்கள், பர்சனல் வியூஸ் பர்சனல் தாட்ஸையுமே வந்துட்டு கோர்ட்டு முன்னாடி சொல்லுவாங்க, சரியா? ஸோ நீதி அரசர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி கல்லூரிகளை டிசம்பருக்கு பின் நீங்கள் திறக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எப்போவுமே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம் கேட்டிருக்காங்க, நீங்கள் டிசம்பருக்கு அப்புறம் திறக்கலாங்களா, ஏங்க இப்போ அவசரப்படுறீங்க, கொரோனாவும் பரவிட்டுருக்கு, அண்டை மாநிலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு, ஆந்திரா கர்நாடகா இந்த பாண்டிச்சேரிங்கே பரவிட்டுருக்கு. ஸோ இந்த காரணத்தினால நீங்கள் டிசம்பருக்கு பின்பு திறப்பது நல்லது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தோட ஒரு கருத்து. ஸோ கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டே இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட கருத்து கணிப்புலையுமே மெஜாரிட்டி வந்து பள்ளிகளை திறக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்குறப்பவே ஹென்ஸ் ப்ரூவ்ட் தட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகவே ஆகாது. வெயிட் அண்ட் வாட்ச்ன்னு சொன்னேன்ல, பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க, இனி பார்க்க வேண்டியதை மட்டும் நீங்கள் பாருங்கள், சரியா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, வெயிட் ஓவர் நவ், ஜஸ்ட் வாட்ச் த கேம். தேங்க்யூ.